ஒரு மீன் வாங்கலான்னு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து மீனை வாங்கினா இவ்வளோ பெரிய சோதனையாக என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாக எங்கள் வீட்டு தொட்டி பால் அடைஞ்சு போய் கிடந்துச்சு. சரி, இந்த தொட்டியில் ஃப்ளோரான் வாங்கி வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் நான் ரொம்ப நாளாக பணத்துக்கு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். ஃப்ளோரான் வாங்க இதான் கரெக்டான டைம் நினச்சிக்கிட்டு சேர்த்து வச்ச பணத்தில் எடுத்துக்கிட்டு நேராக ஜோ அக்வேரியம் போயிட்டேன். ஜோ அக்வேரியம் போனால் அப்போ தான் புது புது ஃபிஷ் கலெக்ஷன்ஸில் வந்துருந்துச்சு. அண்ணன் நம்மளாம் ஃப்ளோரான் ஃபார்முக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நிறைய விதமான ஃப்ளோரான்ஸ் அங்கே இருந்துச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோரான் பார்த்துட்டு நம்ம அப்படியே அதை வாங்கிக்கிட்டோம். கூடவே ஒக்கிகோ பிளாட்டினம் ஃபுட்டு ஒரு ஹீட்டர் வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே என்னோட டேடி தொட்டி எல்லாம் கழுவி வச்சிருந்தாங்க. என்கிட்ட ஏர் பம்ப் ஆல்ரெடி இருந்துச்சு. சரி, தொட்டியெல்லாம் போட்டு ஃபிஷெல்லாம் ரிலீஸ் பண்ணி பார்த்தா தொட்டி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு மீன் வாங்கினா இப்படி ஆயிடுச்சு. சோதனை மேல் சோதனை போதுமாடன்னு சொல்லிட்டு தொட்டியை தூக்கிட்டு நேராக ஜோக்கு வரையுமே வந்துட்டேன். அந்த அண்ணன் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒட்டி தரேன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒட்டி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வர வீடியோவில் நம்ம வாங்கினது என்ன ஃப்ளோரான் ஃபிஷ், அந்த ஃப்ளோரான் நம்ம தொட்டிக்குள்ளே விட்டோமா இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச். சப்ஸ்கிரைப்.